ஆஃப் கிரில் சிக்கனுக்கு மட்டுமே மயோனைஸ் தர முடியும் என அசைவ உணவகத்தில் எழுதி போட்டிருந்த நிலையில் குவார்ட்டர் சிக்கனுக்கு மயோனைஸ் கேட்டு தகராறில் ஈடுபட்டு கடையை சூறையாடியதாக பாஜக பிரமுகரை கடை ஊழியர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட 8 உணவக ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். என்ன நடந்தது நெல்லை உணவகத்தில்? நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே தெற்கு புறவழிச்சாலையில் பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு எதிரே அசைவ உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்தில் நெல்லை சந்திப்பு உருடையான் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பாஜக எஸ்சி எஸ்டி பிரிவின் தச்சநல்லூர் பகுதி செயலாளர் சிவன் பெருமாள் மற்றும் அவரது நண்பர்களான கரையிருப்பைச் சேர்ந்த மணிகண்டன் உள்ளிட்ட மூவர் நேற்று இரவு சாப்பிடுவதற்காக சென்றுள்ளனர். அப்போது அவர்கள் பரோட்டா மற்றும் குவார்ட்டர் கிரில் சிக்கன் வாங்கியிருக்கின்றனர். குவார்ட்டர் கிரில் சிக்கனுக்கு மயோனைஸ் தரும்படி கேட்டிருக்கின்றனர். கடையில் இருந்த ஊழியர்கள் குவார்ட்டர் கிரில் சிக்கனுக்கு மயோனைஸ் தர முடியாது என்றும் ஆஃப் கிரில் சிக்கன் வாங்கினால்தான் மயோனைஸ் தர முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். ஆனால் அதை ஏற்க மறுத்த பாஜக பிரமுகர் உள்ளிட்ட மூவரும் குவார்ட்டர் கிரில் சிக்கனுக்கு மயோனைஸ் கேட்டு அடம் பிடித்து தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. கடையில் கூட்டம் உள்ள நேரத்தில் தகராறில் ஈடுபட வேண்டாம் என கூறி கடை ஊழியர்கள் அவர்களை அனுப்பி வைக்க முயற்சித்துள்ளனர். அப்போது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி மோதலாக மாறியுள்ளது. அப்போது கடையில் இருந்த பொருட்களை பாஜக பிரமுகர்கள் உள்ளிட்ட மூவர் சூறையாடியுள்ளனர். இதனால் ஆத்திரத்தில் ஹோட்டல் ஊழியர்கள் அவர்கள் மீது சரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இருதரப்புக்கும் இடையிலான தகராறால் ஹோட்டல் இருந்த பகுதி போர்க்களமாக காட்சியளித்தது. இந்த தாக்குதலில் பாஜக பிரமுகர் சிவன் பெருமாள் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மேலப்பாளையம் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக சேர்த்தனர். இது தொடர்பாக மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹோட்டல் ஊழியர்கள் 8 பேரை கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.